மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முரசரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் கோபிநாதன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருப்பது சபரிமலை வழக்கு. 7 பேர் கொண்ட அமர்வுக்கு மாற்றம், தடையும் இல்லை முடிவும் இல்லை என்ற தலைப்பில் விவாதிப்பதற்காக நமது அரங்குக்கு சிறப்பு விருந்தினர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விசாரணை கைதியை சுட்டுக் கொன்ற வழக்கில் காவல் ஆய்வாளருக்கு ஆயுள் தண்டனை, 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து ராமநாதபுரம் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தமிழகத்தில் வெற்றிடம் என்ற ரஜினியின் கருத்தை நானும் வழிமொழிக்கிறேன். சென்னை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேட்டி. IIT மாணவி தற்கொலையில் நீதி கேட்டு மாணவர் அமைப்புகள் முற்றுகை போராட்டம், கூடுதல் ஆணையர் தலைமையில் விசாரணை நடைபெறும் என AK விஸ்வநாதன் அறிவிப்பு. நேர்களே, சபரிமலை வழக்கு தொடர்பாக விவாதிப்பதற்காக நமது அரங்குக்கு சிறப்பு விருந்தினர்களை வரவேற்போம். குறிப்பாக பாஜகவை சேர்ந்த மீனாட்சி இணைந்திருக்கிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சித்திரகலா இணைந்திருக்கிறார், இந்து ஜன ஜாக்ருதி சமிதியைச் சேர்ந்த உமா ரவிச்சந்திரன் இணைந்திருக்கிறார், மனித அமைப்பைச் சேர்ந்த செல்வி இணைந்திருக்கிறார், நடிகை கஸ்தூரி இணையிருக்கிறார், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் பங்கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் வணக்கங்கள். திரு ஐயநாதன், நீங்க சொல்லுங்க, 7 பேர் கொண்ட அமர்வுக்கு இது மாற்றப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்கும் பட்சத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவு தீர்ப்பு வரும் எதிர்பார்க்கப்பட்ட, இப்ப 7 பேர் மாற்றம்னா அடுத்து வரக்கூடிய இந்த 7 பேர் அமர்வுல ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா? அதுதான் இப்ப முன்னாடி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா, கடந்த ஆண்டு அளிக்கப்பட்ட அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவின் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த தீர்ப்பில் ஒரு நீதிபதி இந்து மல்ஹோத்ரா மட்டும் உரிமையின் அடிப்படையில் இதை பார்க்க கூடாது, அடிப்படை உரிமையின் அடிப்படையில் பார்க்க கூடாது. சரி, மத நம்பிக்கைகளில் நீதிமன்றம் தலையிடுவது என்று தொடங்கினால் அது முடிவற்றதாகிவிடும் என்று எச்சரித்து ஒரு டிசன்டிங் நோட் என்று சொல்வார்கள். அதே போல அவர் வந்துட்டு ஒரு அதிருப்தி தீர்ப்பை அவாசித்தார். இப்பொழுது அதன் மீதான ஆனாலும் அனுமதிக்கப்பட்டார்கள். பெண்களுக்கு அந்த சம உரிமை என்கின்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். அந்த சம உரிமை அப்படின்றது இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 14வது பிரிவு என்பது மிக அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறது. எந்த வகையிலும் மதம், நிறம், பிறப்பு, சாதி, மதம் என்று எப்படி பார்த்தாலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொதுநிலையிலும் எந்த இடத்திலுமே பாகுபாட்டை பார்க்கக்கூடாது, அது அனுமதிக்க முடியாது என்று இந்திய அரசமைப்பு திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே அதுவே ப்ரீ எமினன்ஸ், அதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று 2 நீதிபதிகள் கருதினார்கள். 2018 வழங்கின தீர்ப்புல தடை விதிக்க முடியாது, தடை விதிக்கல விஷயம். அப்போ இதன் மீது இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த சீராய்வு மனுக்கள் கிட்டத்தட்ட 65 மனுக்கள் வந்திருக்குது. அந்த 65 மனுக்களை வந்துட்டு இதற்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் வந்துட்டு அளித்துள்ள பல்வேறுபட்ட தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றன. சரி, எனவே இதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது 2 அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த நிலைப்பாட்டில் நீதிமன்றம் நிற்பது? 1, மக்களினுடைய அல்லது ஒரு பிரிவு சாராரினுடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் தலையிடுவதில்லை என்கின்ற அரசமைப்பு பிரிவினுடைய அந்த அடிப்படையில் நின்று தீர்ப்புகளை அளிப்பதா, இல்லது எல்லாருடைய உரிமையும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி தீர்ப்பு அளிப்பதா என்பது தொடர்பாக எழுந்த ஒரு இடத்தில்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கோகா இன்றைக்கு என்ன சொல்லிக்கிட்டிருக்கிறார், நானும் நீதிபதிகளும் 25 அரசமைப்பு சட்டப்பிரிவு 25 த ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் என்றுதான் சொல்வார்கள், மனசாட்சிப்படி வாழ்வதற்கு என்கின்ற பொருளில் அதை பற்றி நாங்கள் ஆழ்ந்து விவாதித்தோம். எனவே இதனை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அமர்வின் முன், 7 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வின் முன் அனுப்பி அதன் மூலம் இறுதி முடிவை எடுக்கலாம். என்னவாக வரும்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் இருக்கக்கூடிய ஒரு தீர்வுகளை பத்தி நான் சொல்றேன், அது இன்றைக்கு வேற ஒரு தொலைக்காட்சி நான் சுட்டிக்காட்டினேன். சிதம்பரம் கோயில் வழக்கு என்று வரும்பொழுது இட்ஸ் அ டினாமினேஷன், அவங்க ஒரு தனித்த பிரிவினர். அந்த தனித்த பிரிவினர் என்ன வகுத்திருக்கின்றார்களோ கோயில் நடைமுறை என்பது, அதனை நாங்கள் தலையிட்டு மாற்ற முடியாது என்று இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. சரி, சபரிமலையும் அதேதான். பந்தளராஜாவுடைய அந்த பாரம்பரியத்தில் வந்த அது ஒரு செப்பரேட் டினாமினேஷன் என்று சொல்லும் போது அந்த இடத்தில் உரிமையை இவர்கள் முன்னால் வைத்தார்கள். இப்பொழுது 1-1 முரணாகிவிட்டதா? 3 நாட்களுக்கு முன்னால் அயோத்தியில் பார்த்தீர்கள் என்றால்
எந்த விதமான ஒரு உறுதியான ஆதாரமும் கிட்டாத நிலையில் யார் யாரெல்லாம் அந்த இடத்தின் மீது உரிமையை கோரினாரோ அவர்களுடைய அவர்களுடைய மனுக்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு இறுதியில் அதிகமாக யார் அங்கே வந்துட்டு அந்த நம்பிக்கை வைத்து வணங்கினார்கள் என்கின்ற ப்ரீபோண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி என்கின்ற ஒரு தியரியை எல்லாம் வைத்து தீர்ப்பளித்தார்கள். அந்த இடத்தில் நம்பிக்கை என்பது மறுபடியும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு உரிமை என்கின்ற ஒரு தீர்ப்பை இவர்கள் அளித்தால் 3 நாட்களுக்கு முன் அப்படி இன்றைக்கு இப்படியா என்கின்ற கேள்வி எழுவதை தவிர்த்து விட்டது இந்திய உச்ச நீதிமன்றம் என்று கருது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். மீனாட்சி நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கனக துர்கா உள்ள 2 பெண்கள் வந்து சாமி தரிசனம் செய்தார்கள். அவர்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தடை விதிக்கல, அது 2018 உள்ள தீர்ப்பு வந்து எந்த விதம் தடை இல்லை, அதனால நாங்க வந்து மீண்டும் வந்து சாமி தரிசனத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி போகக்கூடிய பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படி பட்சத்துல இளம் பெண்கள் வந்து திரும்ப வந்து சாமி தரிசனத்துக்கு போனா உங்களுடைய பாஜக வழக்கம் போல தடுத்து நிறுத்தும் வேலையை செய்யுமா, அல்லது சாமி தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருமா, உச்சமர தீர்ப்பு மதிக்குமா? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சபரிமலை அப்படின்ற ஒரு அந்த ஒரு யாத்திரைக்கு ஆண்கள் போறாங்க, ஆனா அதுக்கான முழு விரத முறைகளையும் வீட்டிலயுமே பெண்கள் கடைபிடிப்பாங்க. சோ அப்படிப்பட்ட இந்து குடும்பத்தில இருந்து ஒரு இந்த மாதிரியான கடவுளை வழிபாடு பண்ணக்கூடிய, மனசார வழிபாடு பண்ணக்கூடிய அந்த கடவுளை வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமா எடுத்திருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்கள் இருக்கக்கூடிய எந்த பெண்களுமே போகணும்னு நினைக்கல. போனதெல்லாம் பாத்தீங்கன்னா விருப்பப்பட்டால் அவன் போக திருப்தி தேசாய் தான் விருப்பப்படுவாங்க, வேற யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இது அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக பண்ணக்கூடிய போறாங்களே தவிர அது அந்த பேர்லயே அடங்கி இருக்கு. அவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்க, மேரி ஸ்வீட்டி, திருப்தி தேசாய், இது மாதிரியான உச்ச நீதிமன்றம் செய்து பெண்கள் உரிமைக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லங்க. பெண்கள் உரிமை தீர்ப்புல தானே சொல்றாங்க, இல்ல இதுல பெண்கள் வந்து ஒரு தவறுதல புரிஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு நிறைய உரிமை தேவை, அதுக்காக நம்ம குரல் கொடுக்கணும், அதுக்காக தான் நமக்கு கல்வி முறையெல்லாம் இத்தனை வருஷம் இவ்வளவு நல்ல கல்வி எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதான் அதுக்கான பயன்பாட்டுக்கு போகணுமே தவிர இது வந்து ஒரு ஒரு கடவுளினுடைய நிலை. அந்த கடவுள் வந்து ஒரு பிரம்மச்சரியத்துல இருக்கிறாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து ஆழ்துளை கிணறுல விழுந்துட்டு அத வந்து அந்த ஒரு ஒரு தீபாவளியவே அனுசரிக்காம அந்த ஊரே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பட்டாசு வெடிக்கல, ஒரு நல்ல உடை உடுத்திக்கல, அந்த அவங்களோட துக்கத்துல அவங்க பங்கெடுத்துக்கிறாங்க. அது நம்மளுடைய கலாச்சாரம். அது மாதிரி அந்த கடவுள் ஒரு பிரம்மச்சரிய நிலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த நிலைக்கு வந்து துணை போகக்கூடியதுதான் இந்திய கலாச்சாரம். மையப்படுத்தி போக கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? போக கூடாதுன்னு இல்லைங்க, போக மாட்டாங்க, போக மாட்டாங்க. இல்ல அப்படி ஒரு போக விரும்பினால் அப்படி போனால் என்ன செய்வீங்க? அது போக மாட்டாங்க, யாருமே போக மாட்டாங்க. இல்ல அது அரசின் கடமையாகி விடுகிறது. இப்ப என்ன போக மாட்டாங்க, இது வந்து பினராயி விஜயன் மாதிரி இருக்கிறவங்க ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் யாரையாவது நிறுத்தினாதான் உண்டு. போக விரும்பினாட்டி பாத்தீங்கன்னா பினராயி விஜயன் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து அங்க இருந்து அவங்கள கொண்டு போய் ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் அரசியல் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்ல நிக்க வைக்கிறாங்க. எங்களுடன் வந்த அந்த 9 பக்தர்கள் அவங்க குடும்ப பெண்கள் இல்லையா, அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? அவங்க யாரு? மேரி சீட் இல்ல, முத்துலட்சுமி, கலா, இவங்க பேரை வச்சு சொல்றாங்களே, மேரி ஸ்வீட்டின் பேர் வச்சு கூட ஐயப்பன் மேல விருப்பமா இருக்கலாம். ஜேசுதாஸ் அவர் பேரை வச்சு நீங்க திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களா? பேரெல்லாம் அங்க விஷயம், மதம் எல்லாம் அங்க விஷயம். அங்க இருக்கிற ஐயப்பன் மேல அவங்களுக்கு இருக்கிற பக்தி, அந்த பக்தியும் ஐயப்பன் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் தான் அவங்களை அங்க கொண்டு போக சொல்லுச்சே. ஒரு வேற எந்த நோக்கமும் இல்ல. அப்போ இவங்க இதுக்கு தானே பதில் சொன்னோம், போகிறதுக்கு விருப்பப்பட்ட யாருமே விருப்பப்பட்டவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அந்த இவங்கள மாதிரியே கடவுள் நம்பிக்கை யாருக்கு? உங்களுக்கு இருக்கா? எனக்கு இல்ல, நான் போகணும்னு கேள்வியே வைக்கல. இந்த கோரிக்கை எந்த அடிப்படையில் வைக்கிறீங்க? எங்களை நாடி வந்த பெண் பக்தர்களோட அடிப்படையில நான் வைக்கிறேன். எங்களை தேடி வந்தாங்க, நாடி வந்தாங்க, எங்களை வந்து
எங்க மனதி அமைப்புல கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க இருக்காங்க, நம்பிக்கை இல்லாத இருக்காங்க, வேறு மாற்று மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உச்ச தீர்ப்பு வந்த உடனே சாதாரணமாக ஒரு தீர்ப்பை மதித்து, அது பெண் உரிமை சார்ந்த தீர்ப்புன்னு மதிச்சு, அதன் அடிப்படையில முன்னாடி போனவங்களை இந்த பெண்களை அனுமதிச்சிருந்தாங்கன்னா எங்களை மாதிரி அமைப்புகளுக்கு ரோலே இல்லைங்க. என்ன வேலை, எங்களுக்கு வேற ஆயிரக்கணக்கான பெண்களோட பிரச்சனை இருக்குது. ஒரு ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறது மட்டுமே எங்க வேலை இல்லை. இங்க வந்து கொல்லப்படுறாங்க, வன்புணர்வு பண்ணப்படுறாங்க, குழந்தைகளை பாதுகாக்கிற வேலை எங்களுக்கு இருக்கு. கூடுதலா இந்த வேலை எங்களுக்கு ஏன் வருதுன்னா, இவர்கள் யாரெல்லாம் ஐயப்பன் மேல நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்காங்களோ அவங்க உண்மையான பெண் பக்தர்களை கைவிட்டாங்க. அங்கதான் எங்களோட தேவை வருது. நாங்க பெண் பக்தர்களை கூட்டிட்டு போறோம், நாங்க போறோம்லாம் சொல்லல. ஒரு நிமிஷம், இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாத்தையும் விரதம் இருந்தாங்க. திருமதி உமா நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இளம் பெண்கள் போக கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பக்கம் இருக்கு, அது மாதிரி போகணும் அப்படிங்கிற இருக்கு அப்படிங்கும்போது உங்களுடைய பார்வை எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து முக்கியமா வந்து உங்களுக்கு கேக்குதா, அதே போல இப்ப வந்து ஒரு கோவில் அமைப்புனா வந்து ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில், அதுல வந்து அந்த ஐயப்பன பிரதிஷ்டாபனம் பிராண பிரதிஷ்டான்னு சொல்றோம். பிராண பிரதிஷ்டான்னு அது வெறும்னு ஒரு கல்லோ சிற்பமோ கிடையாது, அதுல வந்து ஜீவனுள்ள அந்த சுவாமி நிஜமாவே அங்க பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறதுக்கு இருக்கார். அதுலயும் அவர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரிய விரதம் பூண்டு அங்க இருக்கார். இவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்க பக்தி, நாங்க பக்தி பிறக்கல, நாங்க போய் பார்க்க கூடாதா? அப்படி கிடையாது. அதுல வந்து அதே சபரிமலையோட சம்பந்தப்பட்ட மூன்று கோவில்கள் இருக்கு. ஐயப்பன் கோவிலே அதே கேரளால பாத்தீங்கன்னா, குலாத்துப்புழா அச்சன் கோவில் ஆரியன் காவு, இந்த மூன்று இடத்துல அவர் வந்து குழந்தை ரூபமா, இன்னொரு வந்து கிரகஸ்தாசிர ரூபமா, இன்னொரு இடத்துல சன்னியாசியா அவர் இருக்கார். அந்த எந்த கோவில்கள்லயும் தடுப்பு கிடையாது, பெண்கள் உள்பட எல்லாரும் போய் பார்க்கலாம். இதனோ பெண்களுக்கே இழைக்கிற அநீதி, பெண்களை வந்து எங்கேயும் அனுப்ப கூடாது நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, இதுல வந்து என்னன்னா, பிராண பிரதேஷால அவரே வந்து அந்த ஒரு விரதத்தை, நைஷ்டிக பிரம்மச்சாரிய விரதத்தை அவர் மேற்கொண்டு இருக்கார். இதுல வந்து நீங்க வந்து ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம் பெண்கள் ஏன் போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதே சொல்ற கேளுங்க, எல்லா காரணங்களும் இருக்கு. இதுல வந்து ஆன்மீக காரணங்கள் இருக்கு, உடல்நலவன எல்லா காரணங்கள், சயின்டிபிக் காரணங்கள் எல்லாமே இருக்கு. அதுல வந்து முதல்ல தர்ம காரணம் என்னன்னா, நம்ம தர்மசாஸ்திர பிரகாரம் ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம்னு இருக்கு, வைசம்பாயன தர்மசூத்திரம்னு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வைகானச தர்மசூத்திரம்னு இருக்கு. இதுல எல்லாம் வந்து மக்களுக்கு புரியும் ஒரு எளிமையான முறையில சொல்லணும், பிரதானமான ஒரு பிரதானமா அதுல வந்து நைஷ்டிக பிரம்மச்சரியம்னா என்ன, ஏன் பெண்களை வந்து பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவர்கள்கிட்ட அந்த பிக்ஷாந்தேகி மந்திரம்தான் அவங்க கேட்கலாம், வேற எதுவும் வந்து பண்ணக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. அதன் பிரகாரம் வந்து அந்த ஐயப்ப சுவாமியே வந்து அங்க நைஷ்டிக நான் பிரம்மச்சரியா இருக்கேன், இங்க வந்து இத்தகைய பெண்கள் என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இப்ப வந்து நான் பக்தி பண்றேன்னா அங்க பகவான் தானே முக்கியம், பகவான் என்ன சொல்றானோ அந்த கட்டுப்பாடுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டாது நம்மளுடைய பக்தி. இப்ப ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப ஒரு ஒரு சிஇஓ இருக்காரு ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல, அவர் வந்து அவருடைய அனுமதி இல்லாம நம்ம அவரை பார்க்க முடியுமா? சாதாரண உலக விஷயத்துல எடுக்கிறீங்களா இல்ல ஒரு ஐசியூல, எனக்கு வந்து பிராண இது நான் போய் பாக்குறேன் அப்படின்னா நீங்க ஒப்பிக்கலாம் கேட்கலாம். நம்பிக்கைதான் அப்படின்னு சொல்றாங்க, அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு வந்து இதுல பார்க்கப்படுகிறது? சட்டம் வந்து நம்பிக்கை கட்டுப்படுமா? சட்டம் வந்து நம்பிக்கைக்கு எப்படி சார் கட்டுப்படாது? நம்பிக்கை எப்படி நம்பிக்கை இவங்க பாக்குறாங்கன்னா, பெண்கள் வந்து போக கூடாது, அது வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து தீட்டு கிடையாது, அது வந்து மறு உற்பத்திக்கான ஒரு இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா தீட்டுன்னு சொன்னா நீங்க கிடையாது, இவங்க மேடம் கிடையாது, நான் கிடையாது, யாருமே கிடையாது. அது அது ஒரு வந்து மறு உற்பத்திக்கான ஒரு இதுதான் தீட்டு. அது பெண்கள் வந்து எல்லாருமே வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுதான், போகிறவங்க போகணும் அப்படின்றதுதான் எங்களோட நிலைப்பாடு. கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அந்த ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது. இப்படி வந்து கடவுள் வந்து அனைவரும் சமம் அப்படின்னு பார்க்கும் போது சபரிமலைக்கு மட்டும் வந்து ஏன் போகக்கூடாது? பெண்கள் சமமாக தானே கடவுள் பாக்குறாரு. அந்த அந்த இதுல வந்து பெண்கள் வந்து சபரிமலைக்கு போகணும்,
அப்படின்றதுதான். போகணும்னு சொல்ல வரீங்களா போக கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? சபரிமலைக்கு விருப்பப்படக்கூடிய பெண்கள் வந்து போகணும். ஏன் போகணும்? சம்பிரதாயம் ஏன் மீறப்படுதுன்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து இவ்வளவு 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருந்த ஒரு நடைமுறைய சீர்குலைக்கும் வகையில இப்ப இளம் பெண்கள் செய்யறாங்க அப்படிங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை பாஜக உள்பட காங்கிரஸ் உள்பட எதிர்க்கிறாங்க. மாதவிடாய் வந்து வந்து உடல் ரீதியா இயற்கையான ஒரு இது சார் அது. அதை வந்து அதனால வந்து நீங்க கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றது வந்து தவறான ஒரு இது. விருப்படக்கூடிய பெண்களை வந்து போறதுக்கான அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்றோம் நாங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இருக்கிறவங்க போகணும் அப்படின்னு சொல்றோம். நம்பிக்கை அந்த அளவு இல்லாத ஒரு விஷயம் என்ன ஒரு இது இருக்கு? நம்பிக்கை இருக்கிறவங்க போட்டோம் சார். போறவங்களை வந்து தடுக்க கூடாது. அரசியலமைப்பு சட்டம் வந்து அவங்க விருப்பப்பட்டவங்க போனோம் அப்படின்னு தான் சொல்லுதே. கண்டி அவங்களை தடுக்கிறதுக்கான உரிமை எல்லாம் வந்து கிடையாது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். நேரிலே தற்போது லண்டனில் இருந்து பிரபல நடிகை கஸ்தூரி இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். நிகழ்ச்சி பங்குடமைக்கு வணக்கம் கஸ்தூரி. நீங்க சொல்லுங்க, சபரிமலை விவகாரத்தை பொறுத்தவரை 7 பேர் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? வணக்கம். இந்த தீர்ப்பு வந்து நான் ரெண்டு வகையா பாக்கேன். முதல்ல கோயில்கள்ல, கோயில் சம்பிரதாயங்கள்ல, குறிப்பாக சபரிமலை போன்ற ஒரு தனித்துவம் வாய்ந்த கோவில், அது வந்து எல்லா கோயில் மாதிரியும் இல்லாம அதுக்குன்னு சில பிரத்யேகமான சம்பிரதாயங்களை ஆண்டாண்டு காலமாக அனுஷ்டிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோயில் விஷயத்துல மக்களுடைய பெருவாரியான மக்களுடைய நம்பிக்கை விஷயத்துல கோர்ட் வந்து தலையிட்டு சமூக சீர்திருத்தங்களை உருவாக்கணும் அப்படிங்கறதே வந்து ஒரு முரணா நான் பாக்குறேன். அந்த காலத்துல மன்னராட்சி நடந்துட்டு இருந்த போது எந்த ஒரு சமூக புரட்சியா இருந்தாலும் அத வந்து புரட்சி மூலமா புரொட்டஸ்ட் மூலமா மன்னருக்கு காதுக்கு எட்டும்படி செய்ய வேண்டி இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல. இதுல கோர்ட் வந்து தலையிட்டு அவங்க ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களால அதை சொல்லவும் முடியல. 5 பேர் ஜட்ஜு அவங்க இந்த தீர்ப்பை சொல்லி வம்புல மாட்ட கூடாதுங்கிற ஒரு ஜாகிரத உணர்வுல அடுத்த ஒரு பெஞ்சுக்கு மாத்தி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அது இந்த தீர்ப்பு வந்து அவங்களுடைய பதவி காலத்துல வராது. அது அவங்க வந்து ஒரு எடுத்த ஒரு மன்னிக்கவும் பாத்தீங்கன்னா, இப்ப சம்பிரதாயம் மக்களுடைய உரிமையை சம்பிரதாயம் தடுப்பதாக உச்சநீதிமன்றத்துடைய பார்வை இருக்கிறது, அதை எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க, சம்பிரதாயம் வந்து ஒரு பெருவாரியான மக்களுடைய ஒரு மன நிலைய நீதிபதிகளுமே வந்து அறிந்திருக்கிறார்கள். அதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வழக்கறிஞரும் கூட. ரொம்ப லா பாயிண்டா பார்த்தா ஒரு தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு எதிரான எந்த ஒரு சம்பிரதாயமும் ஸ்ட்ரைட்டா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்துடும். நீங்க என்ன வேணா நீங்க பிரைவேட்டா சம்பிரதாயங்கள் இருந்தாலும் அது வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு அல்லது தேசிய சட்டம் அதுக்கு முரணா இருந்தா தேசிய சட்டம் தான் முதல்ல வரும். என்னென்ன வழிபாடு அப்படிங்கறதுல நமக்கு வந்து ஒரு சட்டமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கு. அப்படி இருக்கும் போச்சுல ஒரு மிகப்பெரிய இருக்கு. எப்படி ஒரு சட்டம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும்? அதுதான். அப்ப அப்படி இருக்க முடியாது இல்ல. அப்படி இருக்க முடியாதுங்கும் பொழுது எத்தனையோ கோயில்கள் இருக்கு. அத்தனை கோயில்கள்லயும் பெண்கள் போறாங்க. சனி சிங்னாப்பூர் சபரிமலையை தவிர எல்லா இந்து கோயில்லயும், ஐயப்பன் கோயில்ல கூட அத்தனையோ ஐயப்பன் கோயில்கள்ல பெண்கள் போய்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. சபரிமலைங்கிற ஒரே ஒரு தலத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய சில தனித்துவமான சம்பிரதாயங்களில் கோர்ட் எப்படி வந்து தீர்ப்பு சொல்ல முடியும்? அந்த பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டுதான் இப்ப வந்து இத அவங்க வந்து மேல் பெஞ்சுக்கு இது பண்ணிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு 5 வருஷம் யாரு நம்மள வந்து கொள்ளாடிக்க போறாங்க அப்படிங்கறதுக்கே நாம வந்து ஊரை கூட்டி இப்ப எலெக்ஷன் வச்சு அவங்களை நாம தேர்ந்தெடுக்கிறோம். ஜனநாயக நாட்டுல மன்னராட்சி கிடையாது. மன்னர்கிட்ட போய் புரட்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜனநாயக முறைப்படி இங்க இருக்கக்கூடிய பெண்கள், பெண்களுக்காக தானே இந்த பஞ்சாயத்து நடக்குது.
அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கருப்பு சட்டை போட்ட பெண்கள் இத பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. எந்த பெண்கள் கருப்பு இருமுடி சேரணும், கருப்பு சேலை கட்டணும்ங்கறத அந்த அந்த டெவட்டிஸ் அந்த அந்த வர்ஷப் பண்றவங்க பக்திமான்கள் பக்திமதிகள் அதை வந்துட்டு முடிவு கட்டட்டும். தேசிய அளவுல ஒரு கருத்து வாக்கெடுப்பு ஒரு ரெஃபரண்டம் வச்சு இத வந்து நீங்க இது பண்ணுங்க முடிவு பண்ணுங்க. மக்களை கேட்காம கோர்ட் கேட்கறதே ஒரு முரட்டு. தொடர்ந்து பேசுவோம். மீனாட்சி நீங்க சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா முஸ்லீம் இஸ்லாமிய பெண்களுடைய சம உரிமை, அதே போல பாசி மக்களுடைய சம உரிமை, இது எல்லாமே வந்து அடுத்த கட்டமாக ஏழு அமர்வு வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து இது கட்டுப்படும், எல்லா பெண்களும் வந்து இது வந்து ஒரே உரிமையை வந்து பெறலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில அடுத்த கட்டமாக ஏழு பேர் கொண்ட அமர்வு அது இது குறித்து பரிசீலிக்கும் அப்படிங்கறத நீதிமன்றம் வந்து சொல்றாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்டினுடைய அடிப்படையே பாத்தீங்கன்னா அவங்க ஸ்லோகன் எழுதியிருப்பாங்க, கீழே எழுதியிருப்பாங்க சொல்லுங்க, யதோ தர்மஸ்ய ததோ ஜெய, எது தர்மமோ அதுதான் வந்து தீர்ப்பா வழங்கப்படும். ஓகே, எந்த தர்மத்தையும் மீறி எதுவும் செய்ய முடியாது யாராலையுமே. இதுல வந்து தர்மம் வந்து அரசியலமைப்பு சட்டம் அதுதான் குறிப்பிடுறாங்க. நம்ம அரசியல் அமைப்பு சட்டமே தர்மத்துக்கு கட்டுப்பட்டதுதான், தர்மத்துக்கு கட்டுப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் தான் இங்க வரும். இது வந்து ஒரு நம்பிக்கைங்க, ஒரு இத்தனை கோடி மக்களுடைய ஆமா ஒரு நம்பிக்கைன்றது மிகப்பெரிய தர்மம், தர்மத்துக்கு கட்டுப்பட்டதுதான் நம்மளுடைய சட்டமும் கூட. சோ அவங்க வந்து ரெஃபரண்டம்ன்ற ஒரு வேர்ட் சொல்றாங்க, அதெல்லாம் எவ்வளவு பாசிபிள் எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா எல்லாருடைய மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரே ரெஃபரண்டம் இந்த இந்து தர்மம். இது இந்த வந்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டு காலமா இருக்கு. இதுல வந்து ரொம்ப முக்கியமா இந்த பெண்கள் வந்து எதை கொடி பிடிச்சு சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஒரு நம்பிக்கையை வைத்து மட்டுமே எப்படி வந்து தீர்மானிக்க முடியும்? ஒரு கேள்வி வருதுல்ல, சகோதரத்துவம் பேசுறீங்க உங்களுடைய இந்த ஸ்டுடியோக்குள்ள நான் உள்ள வரேன், எதுக்கு தனியா மேக்கப் ரூம் கூட ஜென்ஸ் மேக்கப் ரூம், பாத்ரூம்ல வந்து ஜென்ஸ் இருக்கலாம் லேடிஸ் இருக்கலாம், ஒரு மேக்கப் ரூம்ல கூட ஜென்ஸ் மேக்கப் ரூம் லேடிஸ் மேக்கப் ரூம்னு வைக்கிறீங்க? அது சென்சிட்டிவ் சென்சிபிலிட்டிங்க, அது உங்களுக்கே தெரியும். ஒரு ஜென்ஸ்னுடைய ரூம்னா அது போக கூடாது. அது மாதிரி அந்த ஒரு கோவிலினுடைய ஒரு அனுஷ்டானம், அந்த கடவுள் வந்து அந்த பிரம்மச்சரிய நிலையில இருக்கு, அந்த பிரம்மச்சரிய நிலையில இருக்கும்போது இதுதான் வழிமுறைன்றது தர்மம், அந்த தர்மத்தை காப்பாத்தணும். சென்சிபிலிட்டி வேற, உங்களுடைய ரைட்டியஸ்னஸ் வேற. முதல்ல இது ஏதோ பாரம்பரியம் காலங்காலம் அப்படிலாம் இல்ல. கேரள உயர்நீதிமன்றத்துல வழக்கு வருது பாத்தீங்களா, பெண்களை அனுமதிக்கிறது சம்பந்தமா. அப்போ ஏராளமான ஆவணம் அங்க தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா கட்டண ரசீதுகள், பெண்கள் அங்க போனாங்க வழிபாடு செஞ்சாங்க, எதுக்கான கட்டண ரசீதுனா அவங்களுடைய குழந்தைக்கு முதல் உணவு. இப்ப குருவாயில குடுக்கறாங்க இவங்க, எதுக்கு வந்து பெண்கள் அங்க உள்ள போனாங்கன்றதெல்லாம் வந்து இவங்க வந்து வலுப்படுத்துற மாதிரி. எங்க அது தர்மம் இல்ல, உங்களுடைய வரலாறு சொல்றாங்க, நடந்த நிகழ்வு சொல்றாங்க, அவங்க சொல்ல நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை சொல்றாங்க. மீனாட்சி, நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு, சுகாதாரம் நடந்திருக்கு, அந்த மாதிரி ஆதாரத்தை இப்போ வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செல்வி பேசுங்க, வாய்ப்பு வழங்கப்படும், செல்வி பேசட்டும். ஆதாரங்களை வாய்ப்பு வழங்கப்படும், அவங்க சொல்ல வராங்க. ஒரு நிமிஷம் வாய்ப்பு தரப்படும் சொல்லுங்க. நம்பிக்கையே ஆதாரமா எடுத்துப்பாங்களா? ஆவணப்பூர்வமாக வச்சதான் ஆதாரம் ஏத்துக்க மாட்டாங்களா? இதுவே முரணானது. நான் பேசிக்கிறேன் சரிங்களா? அதாவது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, காலங்காலமா எல்லாம் போகாம இல்ல, இடையிலதான் வந்து இந்த பந்தல அரசர் கேரளாவோட குடியுரிமை கிடையாதுங்க. அவங்க தமிழ்நாட்டுல இருந்து தோற்கடிக்கப்பட்டு போனவங்க அங்க போய் ஒரு இடத்தை மலையறையர் இடத்தை அங்க இருக்க பழங்குடிகள் இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க அங்க போய் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பழங்குடியினர் கோயில், அவங்களும் அதுக்கான ஆதாரங்களை இப்ப வந்து நீதிமன்றத்துல குடுத்திருக்காங்க. அப்ப காலம் காலமா அங்க பெண்ணு போனாங்கன்றது ஒரு விஷயம், காலம் காலமா போகாட்டல இப்ப நாங்க போவோம் அது வேற. நான் இந்த விஷயத்துல இவங்க சொல்றாங்க இல்லையா இந்த விஷயம். அப்புறம் ஐயப்பன் பிரம்மச்சாரி, ஐயப்பன் பிரம்மச்சாரி, ஆனா ஐயப்பன் கடவுளுங்க. ஒரு பெண்ணை பார்த்து ஒரு 10 வயதுக்கு மேற்பட்ட 50 வயதுக்கு மேற்பட்ட
பெண்களை பார்த்து டிஸ்டர்ப் ஆவாரே அப்படின்னா அவர்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு எனக்கு கேள்வி வருது. மக்களுக்கு புரியாது ஒரு நிமிஷம் அவங்க சொல்றேன் தொலைக்காட்சி விவாதத்துல கூட சுய கட்டுப்பாடு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து கோயிலுக்குள்ள நுழைஞ்சா என்னங்க ஆகும்? அது வந்து ஒரு கட்டுப்பாடுக்கு பெயர் போன ஒரு தலம். பக்தர்களா இருக்கிறவங்க, உண்மையான பக்தர்களா இருக்கிறவங்க கடவுள்னு பேசினா பகுத்தறிவு பேச முடியாது, பகுத்தறிவுன்னு பேசினா கடவுள்னு பேச முடியாது. நீங்க சட்டமா போட்டு பெண்கள் போகலாம் போகாம இருக்கலாம் என்ன மாதிரி போட்டாலுமே ஐயப்பன் மேல பக்தி இருக்கிறவங்க வந்து மேக்சிமம் போக மாட்டாங்க. இன்னைக்கு வந்து மத்த கோயில்கள்ல எல்லாம் வந்து பெண்கள் மாதவிடாய் காலத்துல கோயிலுக்கு போக கூடாதுன்னு யாரும் சட்டம் போடல. நாமளா ஒரு சுய ஒழுக்கத்துல அந்த நேரத்துல போகாம இருந்துடுறோம். அத சுத்தத்தை காரணமா வச்சு என்னுடைய உடல் அசுத்தமாக இருக்கிறது அப்படிங்கறது காரணமே கிடையாது. ஒரு பொது இடத்துக்கு போனா நான் பின்னாடி பின்னாடி பாத்துக்கிட்டு இருக்கணும். அது வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு லேடிஸுக்கான உபாதையை பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கறது தான். என்ன பொறுத்த வரைக்கும் வயா மீடியாவா பகுத்தறிவுக்கும் சரி பக்திக்கும் சரி வயா மீடியாவா ஒரு மாடிபிகேஷன் பண்ணலாம். உட்பட்ட பெண்கள் முதல்ல வந்து உடல் ரீதியாக 41 நாள் கடுமையான விரதம் இருக்கணும். அது வந்து தொடர்ந்து வந்து பெண்களாலே இருக்க முடியாது. அந்த வயதுக்கு உட்பட்ட பெண்களாலே இருக்க முடியாது. அதோட கூட ஒவ்வொருத்தர் ஆன்மீக காரணமும் இருக்கு. ஆன்மீக காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் வந்து சத்வ ரஜ தம மூன்று கூறுகள் விரதம் இல்லாம பெண்கள் போக கூடாதா? போக கூடாது. அங்க வந்து ஆண்களே விரதம் இல்லாதவர்கள் அந்த 18 படி மேல ஏற கூடாதுன்றது அந்த அந்த இது வந்து 800 வருஷ பாரம்பரியம், 800 வருஷமா கட்டி காத்துள்ள வந்து பாரம்பரியம். இன்றைக்கு நேத்தி அவங்க சொன்னாங்களே யாரோ ஒருத்தர்பானாங்க, அது 1950ஆவதுல சந்திரிகான்னு ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப உடனே வந்து அதற்கான ஒரு புகார் மனு இது பண்ணி அப்ப இருந்த நீதி அரசர் வந்து பூர்ணன் அப்படின்றவர் அவர் வந்து என்ன சொன்னார்னா இதுவும் தேவ பிரசனம். அங்க வந்து என்னன்னா அந்த தெய்வத்திடமே வந்து கேக்குறது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்ப தெய்வ பிரசனத்துல என்ன வந்தது, அவர் ஐயப்பன் வந்து தெளிவாக சொன்னார் இந்த மாதிரி நைஷிக பிரம்மச்சரிய இங்க வந்து பார்க்க கூடாதுன்னு. ஆன்மீக காரணம் வந்து நம்ம அந்த ரஜஸ்வல ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல நம்மளுடைய ரஜோகுணம் அதிகமாகிறது, அதாவது அந்த நம்மளுடைய உடல் கூறு பாதிக்கப்படும், நம்மளுடைய சாத்வீக குணம் அதிகமாகி நம்பிக்கை தான் சொல்றாங்க. அதுக்கு காலங்கள் மாறப்பட்டது, அது இல்ல சயின்டிபிக்காகவும் இது வந்து மின் காலத்துல அந்த மாதிரி சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணல. அது பண்ணாததுனால தர்மசாஸ்திரத்துல அர்த்தம் இல்லாம இல்ல, எல்லாத்துலயும் ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் நம்மளுடைய பயனுக்காக நம்மளுடைய நன்மைக்காக பெண்களுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இது. சித்ரகலா நீங்க சொல்லுங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஏற்கனவே வந்து எப்படி பெண்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அழைத்து சென்றார்களோ அதே போல இப்பவும் வந்து பாதுகாப்பு கொடுத்து பெண்கள் அழைத்து செல்லப்படுவார்களா? அழைத்து செல்லப்படுவார்கள். கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வர பெண்களை வந்து அது மாதிரி பாதுகாப்பா வந்து அழைத்து செல்லப்படும் படுவார்கள் சார்.
பெண்கள் வந்து விருப்பப்படல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜனவரி 1st, 2018 வந்து வனிதா மதில் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில வந்து ஒரு போராட்டம் நடத்தினோம், மனித சங்கிலி. அதுல வந்து 32 லட்சம் பெண்கள் வந்து பங்கெடுத்தாங்க. உலக சாதனை படைச்ச கூடிய வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா நடந்தது. 620 கிலோமீட்டர் பெண்கள் வந்து மனித சங்கிலி நின்னாங்க சார். அது ஆனா வந்து அந்த அதை பத்தி ஒரு இன்டர்வியூ கூட வந்தது. நிறைய பேருக்கு அவங்க 35 லட்சம் கூட தெரியல. எதுக்காக நிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் வந்து ரோட்ல வந்து கை காட்டி நிக்க மாட்டாங்க. போலாம், போகணும், சபரிமலைக்கு போகணும், அனைத்து பெண்களும் போகணும் அப்படின்ற ஒரு இதுலதான் வந்து எல்லாரும் நின்னாங்க. இவங்க சொல்ற மாதிரி யாரும் இன்னைக்கு வந்து யோசிக்காதெல்லாம் வந்து தெருவில் வந்து கை கூட்டி வந்து நிக்க மாட்டாங்க பெண்களே. அதையும் வந்து நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சார். சித்திரகலா பார்த்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு எதிர்ப்பலைகள் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸும் கடுமையா விமர்சனம் பண்றாங்க, இது மாதிரி அனுமதிக்க கூடாது, அரசுக்கு துணை போக கூடாதுன்னு. பாஜக வலிமையான தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்றாங்க அப்படின்னா இருக்கும்போது இவ்வளவு எதிர்ப்பு, அரசியல் ரீதியாக இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும் பட்சத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை வைத்துக் கொண்டு இது போல பாதுகாப்பு வழங்க கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அதையே மீறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்ல சார். நாங்க வந்து ஆண் பெண் பாகுபாடு பார்க்க கூடாது, சமத்துவம், எல்லாருமே சமமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து பெண்ணும் சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சார். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிச்ச இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னும் போது இவங்க வந்து சந்தோஷமா சிரிச்சின்னு வந்து வரவேற்கிறாங்க, வரவேற்கக்கூடிய பாஜக. இதுல மட்டும் வந்து பெண்கள் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுல வந்து நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? அப்ப அந்த இதுவுக்கும் இந்த இதுவுக்கும் வந்து ரெலட்டிவ் வேடம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. எனக்கு புரியல, ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டுக்கும் உங்களுடைய ஃபேமிலி டிஸ்பியூட்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? வீட்டுக்குள்ள சட்டப்படி நீங்க சொல்றது ரொம்ப 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 அபத்தமா இருக்குது. அதை விட நீங்க நியாயப்படி சொல்றது அதை விட ரொம்ப ஏற்க முடியாம இருக்கு. பேசுறதுக்காக பாபரி மசித எடுத்துட்டு வருது, அது எப்படி இந்துக்களுக்கு ஃபேவரான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்ல நீங்க நின்றுகிட்டு மத்த எல்லாத்தையும் விட்டுறீங்க. இதே போன்ற அபத்தமான வாதங்களாலதான் நீங்க வந்து பெண்களோட உரிமைக்காக போராடுறீங்க. கஸ்தூரி அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது. டைட்டில் டிஸ்பியூட் அப்படின்னு தான் வந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு? ராமர் கோயில் பப்ரி மஸ்ஜித் விடயத்துல வந்து டைட்டில் சூட்ல தான் முடிவு எடுத்திருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது டைட்டில் சூட் போட்டு அதை கேட்டாங்களோ அவங்க அனைவரும் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள். அனைத்து பெட்டிஷன்களும் நிராகரிக்கப்பட்டு விட்டன. ராம்லல்லா அப்படின்ற அந்த இறைவனின் பேரால் வழிபட்டவர்கள் என்பவர்கள் நீண்ட காலமாக வழிபட்டு வந்திருக்கின்றார்கள் என்கின்ற பேசி கேட்டுட்டு கேட்டுட்டு பேசு கேட்டுட்டு பேசுங்க. நீங்க தான் லாயர் ஆச்ச, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து சொல்றேன், கேட்டுங்க. ப்ரீபோண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி என்று சொல்லித்தான் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது ஒரு டைட்டில் சூட்டா முடிவெடுக்கப்படவில்லை என்பதை சொல்றேன். அப்ப ராம் லல்லா அப்படின்றது யார்? ராம் லல்லா என்பது இறைவன், அந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வரும்போது நம்பிக்கையின் பார்ப்பட்டு செய்யப்பட்டதா இல்ல அந்த தீர்ப்பு? அதனாலதான் இன்னைக்கு இந்த தீர்ப்பை இவங்களால உறுதிப்படுத்த முடியல. அங்கே வந்துட்டு நம்பிக்கை, இங்கே வரும்போது உரிமை என்று வரும்போதுதான் நீங்க சொல்றபடி அங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்ற உங்க கூட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட காலம் காலமாக ஒரு கோயிலாக நடத்தப்பட்டு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது அது காலம் காலமாக கோயிலாகவே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் அதுக்கு அப்படின்னு சொன்னதும் இடிச்ச
வந்துச்சுதான் கோயில் ஆக்கினாங்கன்னு சொன்னதுக்கு கோயில் அடிச்சுதான் மசூதி வந்துச்சு அப்படிங்கறது தான் 150 கால வழக்கு. அங்கேயும் நம்பிக்கைன்னு சொன்னா இங்கேயும் நம்பிக்கை. அது இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்லி இப்ப உங்க காலையே சுட்டுக்கிறீங்க, அங்க நம்பிக்கையின் பேர்ல கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்குன்னு சொன்னா நான் அதை எதிர்க்கிறேன். எந்த கோர்ட்டும் எந்த நம்பிக்கை சொல்லியும் வரக்கூடாது. ஒரு இடத்துல நம்பிக்கை இன்னொரு இடத்துல உரிமை அப்படின்னு வாய்ந்தது என்கிற இடத்துல நீதிமன்றம் ஒரு நிமிஷம் அப்பதான் நான் இது நம்பிக்கை என்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்திய அரசாங்க அமைப்பு சட்டத்துல வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. The freedom of conscience, மனசாட்சிப்படி நாங்கள் யாரை வணங்க வேண்டுமோ யாரை வழிபட விரும்புகிறார்களோ அதற்கான ஒரு சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது ஒரு இடம் வரேன். நீங்க ஓகே ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல இல்ல சார் இல்ல ஓகேன்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொல்ல வர்றதே நீங்க முடிக்கலையா இருங்க கோபிநாத், இடைவேளைக்கு அப்புறம் திருப்பி பேசுங்கன்னு அர்த்தம் இல்ல அவர் சொல்லல சொல்லல கஸ்தூரி நான் இங்க இருக்கிறானே அப்புறம் இருக்கட்டும் என்னால சொல்ல வரேன். அப்ப அதற்குன்னு ஒரு இடம் அளிக்கப்பட்டிருக்குன்னா அந்த இடத்தில் நீதிமன்றம் அந்த வரையறையை இந்த ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் அப்படின்ற ஒரு அடிப்படையை நம்பிக்கையை எந்த இடம் வரை ஏற்பது எந்த இடத்தில் அதையும் தாண்டி தீர்ப்பளிப்பது என்கின்ற ஒரு சிக்கல் இருந்த காரணத்தினால்தான் 5 நீதிபதிகளை கொண்ட இன்றைய இந்த அமர்வு அதிலிருந்த 3 நீதிபதிகள் தலைமை வடக்கு தலைமை நீதிபதி உட்பட இந்து மல்ஹோத்ரா உட்பட இன்னொரு உட்பட 3 பேரும் இதை இன்னொரு வைடர் பெஞ்ச் 7 பெஞ்சுக்காக இதை அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்திருக்கிறது என்ன அப்படின்னம்னா ஒரு பிக்கெஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் கொஷின், அதுக்கு வந்துட்டு ரொம்ப எதிர்கால பாதிப்புகள் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றதுனால தான் அதை அப்படி கொண்டு போயிருக்கிறாங்க. எனவே அந்த தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம இதுதான் சரி சட்டப்படி இதுதான் சரியில்லை என்று நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு பாரம்பரியத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மரியாதை உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு தீர்ப்புகளை எடுத்துக்கொண்டால் இடத்துக்கு இடம் மாறுபட்டு வருகிறது. அதனால தான் நான் சிதம்பரம் கோயில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். இப்போ சிதம்பரம் கோயில் ஒரு தனி டெனாமினேஷன், அங்கே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தீட்சிதர்கள் வச்சதுதான் சட்டம் அப்படின்னம்னா இங்கே இந்த கோயிலை பராமரித்து இந்த கோவிலுக்கென்று ஒரு தனித்த பூசை புனஸ்காரம் சமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய பழக்க வழக்க வழிபாட்டு உரிமையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் கடைபிடிப்பதில் மட்டும் எப்படி தலையிடலாம் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வைடர் இம்ப்ளிகேஷன் தான் இன்னைக்கு வந்துட்டு 7வது போய் தள்ளி போயிருக்கின்றது முக்கியம். ஓகே செல்வி நீங்க சொல்லுங்க. இப்ப அயோத்தி வழக்கு அதே போல அதனுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டது, அதை தாண்டி இப்ப இந்த தீர்ப்பு மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழல்ல 7 பேர் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். போது இந்த அயோத்தி வழக்குல கூட வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதுல அரசியல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்திலையும் ஏதேனும் அரசியல் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் என்ன? இல்ல இல்ல கண்டிப்பா அரசியல் தலையீடுகள் இல்லாம அரசியல் இன்றி ஒரு அணுவும் அசையாதுங்க வாழ்க்கையில, அதை நான் உறுதியா நம்புறேன். அரசியல் இல்லாமலாம் இல்ல. அது மாதிரி அய்யநாதன் சார் அவங்க குறிப்பிட்ட மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா பல கேள்விங்க எழுதிருக்கு. நீங்க கூட சொன்னீங்க இது ஏதோ சபரிமலை விஷயமாக மட்டும் இவங்க பாக்கல, சபரிமலை விஷயத்துல எரிந்த உரிமைக்கான போராட்டம் எழுந்த உரிமைக்கான போராட்டம் எல்லா பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் மீது ஒரு கேள்வியை எழுப்புது. பண்பாடு பழக்க வழக்கமா சட்டமா அரசியலமைப்பு சட்டமா உரிமையா அப்படின்னு வருது. ஆனா காலகாலமாக ஒரு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு பண்பாட்டை உதறி தள்ளிக்கிட்டு அறிவியல் பூர்வமான ஜனநாயக பூர்வமான ஒரு சமூகமாக நம்ம வளர்ந்துட்டு வரோம் இல்லைங்களா. முன்னாடி எல்லாம் வந்து மாதவிடாய் சுழற்சி ஏற்பட்ட பிற பெண் வீட்டு விட்டு வெளியவே வர முடியாது, வர மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வெளில வரோம், வேலைக்கு போறோம், எங்களுக்கான உரிமைகளை கோர்றோம், இப்ப வழிபாட்டு உரிமை வரைக்கும் வரோம். அப்போ ரொம்ப காலமா கடைபிடிச்சிட்டு வர்றோம், நேத்து போறோம், நேத்து கடைபிடிச்சோம், இன்னைக்கு கடைபிடிச்சோம், நாளைக்கு கடைபிடிப்போம், இதுக்கு 100,000 ஆண்டுகள் இருக்கு, 2,00,000. அது அல்ல கேள்வி. கேள்வி என்னன்னா பாகுபடுத்தாமல் அந்த உரிமை பயன்பாட்டுக்கு இருக்குதா? நான் ஒரு உரிமையை பயன்படுத்துவது இன்னொருத்தருடைய உயிரையோ உடமையோ அவருடைய உரிமையை பறிப்பதாக இருக்குதா? இதுதாங்க கேள்வி. என்னோட உரிமை ஒரு எனக்கு அதை ஜனநாயக பூர்வமா அந்த உரிமையை எழுப்புறதுக்கான எல்லா இதையும் இந்த அரசியல் உரிமையில அந்த நம்பிக்கை அந்த சம்பிரதாயம் இதை மீறுவது என்பது சரியா? அதான் சொல்றேன், நம்பிக்கை சம்பிரதாயம் முதல்ல சபரிமலைக்கு பெண்கள் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, அதை முன்னாடி சொல்லிட்டேன். அப்படியே இல்லைன்னா கூட நான் அடுத்து வரேன். அதான் சொல்றேன், நம்பிக்கையா இருக்கலாம், சம்பிரதாயமா இருக்கலாம், இன்னைக்கு புதுசாக தோண நவீனமாக இருக்கலாம் சரிங்களா. நவீனமா பழமையா புதுமையா அதெல்லாம் நம்ம கேள்வி. எடுத்துக்கண்ட விஷயம்
பாகுபாடு இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் ஆண் பெண்ணை கூட விடலாம், அனைத்து உயிர்களுக்கும் உரிமையை தருவதாக இருக்குதா, உரிமையை பறிக்கிறதாக இருக்கிறதா? சரி, இது ஒண்ணு மட்டும் முடிச்சுக்கிறேன். என்னோட உரிமை இன்னொருத்தரோட உரிமையையும் உடமையையும் உயிரையும் பறிக்கிறதா இருந்தா என் உரிமையை நீங்க பரிசீலிக்கலாம். இல்லாத பட்சத்துல எனக்கான உரிமைக்கான முழு சுதந்திரத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்குது. அப்படியே அரசியலமைப்பு சட்டம் வழங்காட்ட கூட அதை சேர்த்து வழங்கணும். உமா நீங்க சொல்லுங்க. அதாவது இஸ்லாமிய பெண்கள் அவர்களுடைய உரிமையை பார்க்கப்பட வேண்டியது இருக்கு, அதே மாதிரி பாசி பெண்களுடைய உரிமையை பார்க்க வேண்டியது இருக்கு, அதே போல இந்து பெண்களோட உரிமை பார்க்கப்படுது. இதெல்லாம் இவர்களுடைய உரிமைகள் வந்து எங்க எக்காரணத்தை கொண்டும் பின்னடைவு ஏற்பட்டு கூடாது என்பதை அடிப்படையில இதனுடைய பின்னடை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அதே ஏழு பேர் கொண்ட அமர்வு இது எல்லாம் பரிசீலிக்கும் அப்படிங்கறத இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணா சொல்லுங்க. நிச்சயமா அவங்க வந்து பரிசீலனை பண்ணுவாங்கன்றதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப லட்சக்கணக்கான மசூதிகள்ல வந்து பெண்கள் அனுமதிக்கப்படுறதில்ல, ஆனா அந்த மாதிரி இல்ல, ஏதோ ஒரு ஐந்து ஆறு கோவில்கள்ல மட்டுமே பெண்கள், அதுவும் எல்லா பெண்களும் கிடையாது, குறிப்பிட்ட வயதிற்குரிய பெண்கள் மட்டுமே தான் அனுமதிக்கப்படுவதில்லை. இதுல வந்து எங்க உங்களுக்கு சமத்துவம் போயிடுது, இல்ல பெண்ணுரிமை போயிடுது? ஏன்னா எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே தத்ர ரமணத்தே தேவதான் மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. அது வந்து தர்ம ஹிந்து சனாதன தர்மம் மட்டும்தான் பெண்ணை வந்து தெய்வமா போற்றி மதிக்கக்கூடிய ஒரே தர்மம் சனாதன தர்மம். அதுல வந்து இரண்டு கருத்துகள் வந்து மாறுபாடுகள் இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சமத்துவம் போயிடுது அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கேள்வியே வந்து இதுல வராது. ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்னா, நம்ம பகவானுடைய வந்து நாமத்தை சொல்றோம்னா அது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட். ஆனா அந்த இடத்துக்கு நான் வந்து அவருடைய ஆணையை மீறி நான் போய் தரிசனம் பண்ணுவேன்னா தட் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட், இட் இஸ் an என்கரேஜ்மெண்ட் கிளியர்லி. ஓகே, இப்ப 2018 சொல்லப்பட்ட தீர்ப்பு அதுக்கு தடை விதிக்கப்படல, அப்படி இருக்கும்போது பெண்கள் அனுமதி திரும்பவும் வந்து கோயிலுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த உத்தரவுக்கு பிறகு அடுத்த கட்ட நகர்வு எந்த மாதிரி இருக்கும், சட்டத்தை கட்டுப்படுவீங்களா? இல்ல ஒரு மாநில அரசு இதுல வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க வந்து 1950 வந்து அந்த அவர் வந்து பேன் பண்ணினார், அதற்கப்புறம் வந்து போகல. அதற்கப்புறம் வந்து இதுல வந்து ஒரு உள்நோக்கமும் இருக்கு. அதாவது அங்க கேரளால அரசாங்கம் பண்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசு, அவங்களுக்கும் தெய்வ நம்பிக்கைக்கும் சுட்டு போட்டாலும் ஒன்னும் சம்பந்தம் கிடையாது. அவங்க வந்து உள்நோக்கத்தை உள்நோக்கமாக வைத்துக் கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, ஆம்புலன்ஸ்ல வந்து திருட்டுத்தனமாச்சு அவங்களுக்கு என்ன இதுல இல்ல அந்த இல்ல அவங்களுடைய உள்நோக்கம் நான் சொல்றேன் கேளுங்க. அந்த இடத்துலயே வந்து ஒரு பாஞ்சாலி மேடு அப்படின்னு அந்த சபரிமலை பக்கத்திலேயே ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சிலுவைகள் வந்து அந்த பாதிரிமார்கள் ஓவர பீரியட் ஆஃப் இயர்ஸ் அவங்க வந்து நட்டு வச்சிருக்காங்க. அதை வந்து அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அது வந்து அத்துமீறி அந்த பரம்போக்கு நிலத்துல வந்து அத்துமீறி அவங்க நடப்பட்ட இடம் அந்த பாஞ்சாலி மேடுன்றது. மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் 12 வனவாசம் போது அங்க இருந்த இடம் அது. அந்த இடத்துல வந்து அந்த பக்தர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து மகர ஜோதியை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பாரம்பரியமா கால வழக்கத்துல வந்தது. அது வந்து அதனால அது வந்து சட்டத்துக்கு புறம்பாக அவங்க வந்து நட்டு வச்ச செல்வியை வந்து எடுக்கணும் அப்படின்னு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இது வந்தது. அதை எடுக்க கூடாதுன்னு அதை வந்து திரும்ப தடை பண்ணது பின்னர விஜயனுடைய அந்த அரசு. அதாவது அவர்கள் ஹிந்து ஹிந்து தர்மத்தை வந்து அடியோடு அழிக்க வேண்டும் என்பதே ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தை நம்மளுடைய பாரத தேசத்திலேயே ஆணி வேறே வந்து சனாதன ஹிந்து தர்மம் பிடாய் விஜய் அரசு இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களால் பெரும்பாலும் மக்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்து வேண்டும். அவர்கள் வந்து அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார். சொல்ல வரீங்க சுருக்கம், அதுதான் உண்மை. பாஞ்சாலி மீடு இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் பார்ப்போம். அடிப்படையில் என்ன அப்படின்னா, ஒரு மாநில அரசு இன்றைக்கு அது அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு இருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிடுவோம். அவங்க வந்துட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு நடைமுறையில் இருக்கக்கூடிய தீர்ப்பை கடைபிடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியுமா? அதே தான் சொல்ல வர நீங்க இந்த இடத்தில் ஒரு அரசு செய்யக்கூடியது என்று வரும்பொழுது அப்பொழுது பினராயி விஜயனுடைய அரசு என்ன சொன்னதுன்றது பார்க்கணும். சரி, இந்த இடத்தில் நீங்க வரக்கூடியவர்கள் பக்தி என்கின்ற அடிப்படையில் வருவதற்கு நாங்கள் முழுமையான பாதுகாப்பு அளிப்போம், ஆனால் உரிமையை நிலைநாட்டுவதற்கான அது இடமாக நீங்கள் மாற்றாதீர்கள் என்று அந்த அரசு அப்பொழுதே சொன்னது. அது எதற்கு அவர்கள் சொன்னார்கள் என்றால், எது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதை தடைக்காதே, அதை கடைபிடித்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு மாநில அரசு ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறது, இந்திய ஒன்றிய அரசுக்கும் உண்டு இருக்கிறது. அதனால இதுல வந்து மார்க்சிஸ்ட் அரசு இருக்கிறதுனால இப்படி செய்து, இந்த அரசு இருக்கிறதுனால அப்படி செய்துன்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் உயர் நீதிமன்றம் இல்ல அவங்க கூட்டிட்டு போல அவங்க கூட்டிட்டு போல அவங்க கூட்டிட்டு போல
ஒரு கிரிக்கெட் மேட்சா இருந்தா கூட அது சட்டப்படி சென்னையில நடக்கணும்னா கூட அது நீங்க நடக்கிறதுனா நடத்துக்கோங்க, ஆனா அதுக்கு பாதுகாப்பெல்லாம் எங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. விருப்பம் இல்லாத ஒரு முதலமைச்சர் விருப்பம், அதே போல கண்டிப்பா இத வச்சு ஒரு அரசியல் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிற கம்யூனிஸ்ட் அரசு எங்களுக்கு இதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதிகமான போலீஸ் இல்ல அப்படின்னு சொல்லாம ஆம்புலன்ஸ்ல வச்சு போலீஸ் பாதுகாப்பு வச்சு ராத்திரியோட ராத்திரியா முக்காடு போட்டு கூட்டிட்டு போறதுங்கிறது. பெண்கள் தாக்கப்பட்டார்களே, கல்லால் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், நுழைய விடாம வந்து தொடர்ந்து தாக்கப்பட்ட பெண்ணே குறிப்பா இருக்காங்க, செல்வி இருக்காங்க. அரசியலாக்கி இதை முதன்மை அரசியலாக்கி தேர்தலை சந்தித்த பாஜக கேரள மக்களால் தோற்கடிக்கப்பட்டது ஒன்றே சாட்சி. அவங்க அங்க பண்ணது ஒரு சிறு கும்பலோட வேலை. பொதுமக்கள் பொதுமக்களுக்கு கேரள மக்களுக்கு இது விஷயமே இல்ல. இதெல்லாம் முன்னு பேசினாங்க. சபரிமலை முன்னுச்சுதான் பாஜக முழுக்க பிரச்சாரம் பண்ணுச்சு. டெபாசிட் நிறைய இடத்துல போச்சு, பத்தஞ்சிட்டாலாம் டெபாசிட் போச்சு. எப்படி போச்சு? மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க? அடிச்சது துன்புறுத்தது எல்லாம் பாஜக. இல்லங்க, உறுதியாக சொல்றோம், கண்ணு முன்னாடி நேரடியாக பார்த்த சாட்சியை நான் சொல்றேன். சபரிமலையில இருக்கக்கூடிய இடைத்தேர்தல பாஜக தோல்வி விட்டுருது, அதையும் குறிப்பிடலாம். பெண்ணுக்கு காயம்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அமைதியா போராட்டம், பெண்கள் வயோதிகர்கள் குழந்தைகள் உட்பட அவங்க வந்து இதுக்காக போராட்டம் நடத்தினாங்களே, அவங்கள வந்து அந்த பினராயி விஜயன் அரசு என்ன பண்ணிச்சு? அடித்து துன்புறுத்தி அடித்து துன்புறுத்தி அவங்களுக்கு பல பேருக்கு காயங்கள் பட்டிருக்கு. அவங்களால பதில் சொல்ல முடியாது. இவங்களுக்கு வந்து மக்கள் போராட்டம் எல்லாம் நடத்தலாங்க. இல்ல இல்ல, போன சாட்சியா ஒண்ணு சொல்றேங்க. நாங்க வந்து மூணு ஆக்டிவிஸ்ட் 9 பக்தர்களை கூட்டிட்டு போறோம். அவங்க ஆக்டிவிஸ்ட் பக்தர்களோட என்னங்க வேலை? உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன அடிச்சதே பாஜகன்னு பகிரங்கமான குற்றச்சாட்டு சொல்றீங்க. பாஜக மேல பொய் சொல்றது, பொய் சொல்றது, இதெல்லாம் உங்களோட அடிச்சிட்டீங்க, துன்புறுத்திட்டீங்க, துரத்துறீங்க, எல்லாம் முழுக்க முழுக்க நீங்க தான் அப்படிங்கறது. அதுல வந்து சயின்டிஃபிக்கா ஒரு நிமிஷம் மேடம் ப்ளீஸ், நிறைய நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சொல்லுங்க. சயின்டிபிக்கா அது வந்து ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா புலிகள் அதிகமா வாழக்கூடிய இடம். அந்த கடவுளுடைய வாகனமே வந்து பாத்தீங்கன்னா புலிதான். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய, இது கேலி கூத்தா பேச வேண்டிய விஷயம் இல்ல. சிலதுலாம் வந்து நம்ம ஐதீகமான விஷயங்கள் கொஞ்சம் சயின்டிபிக்கலா வந்து ஹிந்து தர்மமே வந்து சயின்டிபிக்கலான அடிப்படையில தான் அது இருக்கு. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, அதெல்லாம் அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணாதீங்க. நீங்க ரிசர்ச் பாருங்க. அது வந்து புலிகள் அதிகமா இருக்கக்கூடிய, இது வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 10 வயது குழந்தையும் சரி, 50 வயது முதிய பெண்ணும் சரி, ரெண்டு பேருமே வலுவில் வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய வயதினரை விட கம்மி. அவங்கள போலான்னு சொல்றோம், இவங்களை போக கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களுடைய ஹார்மோனல் நவீன காலகட்டத்துல அவங்களோட போற பெண்களோட உயிருக்குமே பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் அந்த அவங்க சென்ஸ் பண்ணக்கூடிய தன்மையில பெண்கள் வந்து 1 மைல் தூரத்துல இருந்தா கூட அவங்க வந்து சென்ஸ் பண்ணிடுவாங்க. போகக்கூடிய பக்தர்கள் வந்து எல்லாருக்குமே அங்க வந்து உயிர் பாதுகாப்பு. ஒரு பெண் போறதுனால அந்த பெண்ணுக்கும் ஆபத்து, சுத்தி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் ஆபத்து. இதன் அடிப்படையில இந்த வயது பெண்கள் அங்க போக கூடாதுன்னு ஒரு ஆபத்தே பாஜகவாதாங்கறாங்க. அது பாஜக அப்படி கிடையாது. இது வந்து பயாலஜிக்கல் ரீசன் இருக்கு. இது பயாலஜிக்கல், அது பொலிட்டிக்கல் ரீசன் சொல்லாதீங்க. தேர் இஸ் எ பயாலஜிக்கல் ரீசன். நான் முதல்ல பேசிறேன், இது நான் முதல்ல பேசிடுறேங்க. இது வந்து நம்பிக்கை அப்படின்னும் பொழுதும்
கோயிலுடைய சம்பிரதாயம் கோயிலுக்குள்ள கோர்ட் நுழையலாமா அப்படிங்கிற கேள்விக்கும் எனக்கு வேறுபாடான கருத்து இருக்கு. ஆனா இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து நீங்க பயாலஜி சயின்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து மிக ஏற்க முடியாத ஒரு சொல்லி முடிக்கட்டும் பேசலாம், மக்களுக்கு புரியாது சொல்லுங்க. உங்களை மாதிரி அங்க ஹால்ல உட்கார்ந்து நான் பேசிட்டு இல்ல, அதே அறையில நான் இல்ல, கொஞ்சம் லண்டன்ல இருந்து பேசுறாங்க இல்ல, அவங்க பேசி முடிக்கட்டும், உங்களுக்கு வாய்ப்பு தரேன், அவங்க சொல்லி முடிக்கட்டும். அப்படின்னு சொல்ற பழமைவாதத்தை கண்டிப்பா ஏற்க முடியாது. ஐயப்பன் அங்க பிரம்மச்சாரி சாமியா இருக்காரு, மற்ற எல்லா ஐயப்பன்களுக்கும் இல்லாத ஒரு விரதம், ஏன்னா அங்க போற ஆண்களை கூட விரதம் அனுஷ்டிச்சுதான் போகணும். அதுல பல பேர் இப்ப வந்து அந்த விரதத்தை சுருக்கி 14-13 நாள் தண்ணி அடிக்கிறதுக்கு தனி டம்ளர் அப்படின்னு வச்சு சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த முறைகேடுகளை நம்ம களையணும். ஆனா விரதம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு இதுவா இருக்குது, கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு, கட்டுப்பாடுல குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்கல. அந்த விதமா பேசினா இந்த கோயிலுடைய தனித்துவத்தை யாருக்கும் கோர்ட் உட்பட யாருக்கும் தலையிட அனுமதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பெண்களுடைய உதரத்தாலதான் சார், என்ன சார் நீங்களும் பேச விட மாட்டேங்கிறீங்க, பெண்களோட உதரத்தாலதான் நீங்க போக கூடாது அப்படின்னு சொன்னா விண்வெளிக்கு போய்கிட்டு இருக்கோம், ஒலிம்பிக்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம், இந்த ஒரு கோயிலுக்கு போக கூடாதுங்கிற கேள்விய நானே முன்வைப்பேங்க. அந்த வாதத்தை தயவு செஞ்சு உமா மேடம் இனிமேல் பேசாதீங்க, ரொம்ப பத்தாம் பசிலித்தனம். இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய அடிப்படையா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அடுத்த கட்டமா வந்து அடுத்த 7 பேர் கொண்ட அமர்வுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தீர்ப்பு எப்படி அமைந்தால் பொதுவாவே அனைத்து சமுதாய மக்களும் குறிப்பா பெண்களுக்கு இது நல்ல ஒரு விஷயமாக அமையும், எல்லா தரப்பு பெண்களுக்குமே எல்லா தரப்பு பெண்களும் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிதான் எதிர்பார்க்கறாங்க. அது வந்து போனா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நாங்களும் எதிர்க்கிற பெண்கள் எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்து சபரிமலைக்கு போகணும் தான் சொல்றோம், எதிர்க்கல நாங்க. இல்ல இல்ல எதிர்ப்பு, அதாவது போக கூடாதுன்னு சொல்றாங்க. அத இவங்க சொல்றாங்கல அந்த தீட்டு காடு எல்லாம் இருக்குது, அதனால போக கூடாது. காடு இருங்க இருங்க, காட்டு வழியா போறாங்க. புலி அடிக்கும் சிங்கம் அடிக்கும் காட்டு வழியா போறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு வந்து பழங்குடியின மக்கள் வந்து காடுகள்லாம் வாழறாங்க, அவங்களை வந்து எந்த சிங்கம் புலி எல்லாம் அடிச்சதா வந்து
எதுவுமே கிடையாது. நகரவாசி இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அது மாதிரி பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துலயே வந்து மாதவிடாய் பிரச்சனை குறிப்பிடுறாங்க. ஆனா இவங்க வந்து அதான் சார், மாதவிடாய் பிரச்சனை வந்து பழங்குடியின மக்கள் கிட்ட இருக்குல்ல, அந்த பெண்கள் கிட்ட இருக்குல்ல. அவங்களும் வந்து காடுகள்ல இப்ப வந்து வசிக்கிறாங்க. அவங்கள வந்து எந்த சிங்கம் நகரத்துல இருக்கிற பெண்களுக்கும் அது மாதிரி பழங்குடியின மக்கள் குறிப்பா காட்டுல இருக்கிறதும் ஒப்பிட்டு பேச ஒப்பிட முடியாது. அதே மாதிரி சில சம்பிரதாயங்கள்னு ஒண்ணு இருக்கு. சில பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் விவகாரத்துல இருக்கும் போது வீட்டுல இருந்தாலும் கூட கோயிலுக்கு போக மாட்டாங்க, வீட்டுல இருந்தா கூட சாமி கும்பிட மாட்டாங்க. சில விஷயம் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண இது பண்ணுவாங்க. அது மாதிரி டைம்ல வந்து அவங்களுக்கே தெரியும் சார், அது அந்த மாதிரி டைம்ல வந்து போக மாட்டாங்க அவங்கள. மத்த டைம்ல வந்து அனுமதிக்கலாம் இல்ல அவங்கள. இப்ப வந்து ட்ரிங்க்ஸ் பண்றவங்களோ பாக்கு போடுறவங்களோ சிகரெட் பிடிக்கிறவங்களோ அந்த டைம்ல மட்டும் அவங்க நல்லா திருந்தி அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே தண்ணி அடிப்பாங்க. அப்ப அவங்கள எல்லாம் ஏத்துப்பீங்க. இப்ப வந்து பெண்களை மட்டும் ஏன் வந்து ஏத்துக்காம நீங்க இல்ல இல்ல நீங்க வந்து தீட்டுன்றத வச்சு பாகுபாடு பார்த்து நீங்க எங்களுடைய ஒரு இதையும் கேளுங்க. அந்த மாதிரி ஒரு அல்டிமேட்ட நோக்கி போகக்கூடிய அந்த பாதையில அவங்க ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் வந்து அந்த வழிமுறையில இருக்கும் பொழுது அகம் சார்ந்தது, அதை வெளியிலிருந்து நம்ம நிரூபிக்க முடியாது. உரிமை என்பது நாம் புறம் சார்ந்து புழங்கும் போது இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கடைபிடிப்பதில் இருந்து அந்த முரண்களில் இருந்து பிறக்கிறது. அதை நீதிமன்றத்தால் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தின்படி கோயில் என்பது ஒரு பொது இடமா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியில் இருந்தெல்லாம் இது பிறக்கின்றது. அப்பதான் இந்த டினாமினேஷன் அப்படின்னு போடக்கூடிய பல்வேறுபட்ட லீகல் கொஸ்டின்லாம் வருது. எனவே இந்த 7 நீதிபதிகளை கொண்ட அந்த இதுக்கு போகும்போது தான் அந்த விசாரணையின் போது தான் விசாரணை மீண்டும் தொடங்க போகிறது என்பதை மனதில் வைக்க வேண்டும். சரி, அந்த விசாரணையின் போது இந்த சபரிமலையில் கடைபிடிக்கக்கூடிய அந்த நியமங்களை பற்றி மிகுந்த ஆழத்தோடு அங்கே எடுத்துரைக்கப்படும். அதன் மீது சட்டத்தின் பார்வை எப்படி இருக்கின்றது என்பதை எல்லாம் பார்த்து அந்த 7 நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். லண்டனில் இருந்து இணைந்த நடிகை கஸ்தூரிக்கும் நன்றி, நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து சிறப்பினர்களுக்கும் நன்றி. நேயர்களே, இந்த விவாத அரங்கில் சபரிமலை வழக்கு 7 பேர் கொண்ட அமர்வுக்கு மாற்றம் செய்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது 7 நீதிபதிகளுடைய இந்த முடிவு என்னவாக இருக்கும் என்று ஒட்டுமொத்த உலக மக்களை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது சபரிமலை வழக்கில் தடையும் இல்லை முடிவும் இல்லை என்பது குறித்த ஒரு வாதத்தை நாம் வைத்து பல விஷயங்கள் குறித்து பேசினோம். எது எப்படி இருந்தாலும் நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.